ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் டெஸ்ட் வந்து இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில வந்து இந்த மாதம் பதினாலாம் தேதி பெங்களூரில் இருக்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற போது இந்த டெஸ்ட் போட்டி மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னாக்கா இந்தியன் கேப்டனாக இருக்கக்கூடிய விராட் கோலி ஓய்வில் இருக்கிற சமயம் எனவே ரஹான தலைமையில் தான் இந்தியன் அணி விளையாட போது முதல் முதல்ல டெஸ்ட் அண்டர்ஸை வாங்கின ஆப்கானிஸ்தானும் விளையாட போகிறாங்க லாஸ்ட்டு வந்து டி டுவெண்ட்டி வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக மூன்றுக்கு ஜீரோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் அணி கேப்டன் ஸ்டானிக் ஜாய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா உலகிலே மிக சிறந்த பவுலர்கள் எங்க கிட்ட இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுல மிக முக்கியமா ரஷீத் கான் அவர் வந்து இண்டிமேஷன் கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் நபி இது போன்ற மிக முக்கியமான ஸ்பின்னர்ஸ்லாம் எங்க அணியில இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னாக்கா இந்தியன் அணியை விட கிட்ட தான் சிறப்பான ஸ்பின்னர்ஸ்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்தியன் அணி வந்து நம்பர் ஒன் சைடாக இருந்தால் கூட மிகப்பெரிய ப்ரெஷர் அந்த அணிக்கு நாங்கள் ஏற்படுத்துவோம் கண்டிப்பாக வெற்றிக்காக அதிக அளவில் போராடி இந்த மேட்ச்சை வெற்றி பெறுவோன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்னதான் இருந்தாலும் ஆப்கானிஸ்தான் இது முதல் டெஸ்ட்டுன்றது உணராமல் கேப்டன் வந்து பேசியிருக்காரு பட் ஆனாலும் வந்து இது மிக முக்கியமாக இந்திய வீரர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா சூப்பராகவே இப்போதைக்கு ஃபார்மில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் வீரர்கள்